ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் சென்னைக்கு புற்றுநோய் அபாயம் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு பெருமழையை சந்தித்த சென்னை இந்த ஆண்டு கொடுமையான புயல் சீற்றத்தை எதிர்கொண்டது மழை வெள்ளம் இல்லை என்று ஆறுதல் கொண்டாலும் புயலின் கோர தாண்டவத்தால் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் நுரையீரல் பிரச்சினை வரும் ஆஸ்துமா நோயாளிகள் அவதிப்படுவர் என்றும் புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி உள்ளது சென்ற ஆண்டு பெரிய வெள்ளத்தை சந்திச்சது இந்த ஆண்டு இது ஒரு சென்னையே காணாத புயலை கண்டிருக்கு இந்த புயலில் பல பாதிப்புகள் முக்கியமாக பாதிப்புனானா மரங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு அது பல காரணங்கள் வேகம் அது ரெண்டாவது பல மரங்கள்லாம் தகுதியான மரங்கள் நம்ம வைக்கல அதிகமான மாசுள்ள நாலு நகரங்களில் ஒன்றா இருக்கு சென்னை சென்னையில் ஏன்னா வந்து உங்களுக்கு மரங்கள்லாம் வெட்டிகிட்டு இருக்கோம் தி திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழம ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் புதிய வண்டிகள் சாலையில் ஓடுது அதனால் வந்து என்ன பாதிப்புன்னு கேட்டால் நமக்கு பலவித நுரையில் சம்மந்தப்பட்ட நோய் வரும் முக்கியமாக கேன்சர் வரும் ஆஸ்துமா இருக்கவங்க இந்த பிராங்கைட்டிஸ் இது இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க